அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், டாக்டர் ஏ ஆர் சாந்தி மாநில செயலாளர், தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு, காளிதாசன் மாநில தலைவர், தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு, அதே போலவே எம்ஆர்பி கோவிட் செவிலியர் சங்கத்துடைய மாநில தலைவர் ராஜேஷ், துணைத் தலைவர் உதயகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், எய்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புடைய அந்த சங்கத்துடைய அமைப்பாளர் தேன்மொழி, அதேபோலவே அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தில் சங்கர் ஆகியோர் இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் எம்ஆர்பி தேர்வை எழுதி, அந்த தேர்வு எழுதிய பிறகு தேர்வில் வெற்றி பெற்று பணிக்காக காத்திருந்த அந்த செவிலிகளை உடனடியாக பணியில் சேர வேண்டும் என கடந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் வலியுறுத்தப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அதை ஏற்று அவர்கள் வந்து பணியில் சேர்ந்தார்கள். அவ்வாறு சேர்ந்த 3500 செவிலியர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் கொரோனா குறைந்தவுடன் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன. உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. நீதிமன்றம் மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தது. எனவே அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் தற்பொழுது அந்த எம்ஆர்பி கோவிட் செவிலிகளுக்கு மீண்டும் பணி வழங்கியுள்ளது. இது மனமாற பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை, மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்ஆர்பி கோவிட் செவிலிகளுடைய வாழ்க்கையில் தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒளியேற்றி வைத்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுகிறதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முதல் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படித்த மருத்துவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்டாளமாக வைத்திருந்தோம். அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்து எம்ஆர்பி மூலமாக அது அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் எம்பிபிஎஸ் படிப்பு என்பது தமிழ் மீடியத்தில் இல்லை. அதை ஒரு காரணமாக காட்டி அவர்களுக்கு இந்த எம்ஆர்பி செலெக்ஷன்ல அவர்கள் வந்து எந்த விதமான இடம் ஒதுக்கப்படவில்லை. 20 விழுக்காடு இடங்கள் ஒதுக்கப்பட்ட போதிலும் கூட அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இது மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. எனவே 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படித்த மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள் அதே போல கால்நடை மருத்துவர்கள் உட்பட எந்தெந்த உயர்கல்வியில் தமிழ் மீடியம் இல்லையோ அதிலெல்லாம் +2 வரை தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடிய வகையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தத்தை அவசரமாக கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்து வருகின்ற எம்ஆர்பி தேர்விலாவது மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள் உட்பட அனைவருக்கும் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதில் தமிழ்நாடு மருத்துவமனைகளில் நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் இல்லை. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நோயாளி நலன் கருதியும் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளருடைய பணிச்சுமையை குறைக்கக்கூடிய வகையிலும் நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி பணி நியமனங்களை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏராளமான பணியிடங்களும் காலியாக உள்ளன. காலியாக உள்ள பணியிடங்களையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நீண்ட காலமாக அரசு மருத்துவருடைய கோரிக்கையாக 354 அரசாணையில் சீர்திருத்தம் கொண்டு வந்து அந்த அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அரசு மருத்துவர்களுடைய அந்த கோரிக்கையையும் நாங்கள் ஏற்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது முதுநிலை மருத்துவம் படித்த மருத்துவர்களுக்கான அந்த அலவன்ஸை அறிவித்திருக்கிறார்கள், இது மனமாற வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எனவே அது மட்டுமே போதாது. அந்த அரசாணை 354 உரிய திருத்தங்களை கொண்டு வந்து அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை முழுமையாக தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாத தொகுப்பூதியம் வெறும் 1500 ரூபாயில் ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வந்தார்கள். அந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கைகளெல்லாம் வைத்து நாங்கள் தொடர்ந்து போராடினோம். எனவே அந்த கோரிக்கையில் ஏற்ற தமிழ்நாடு அரசாங்கம் வெறும் 1500 ரூபாய் மட்டுமே மாத தொகுப்பூதியமாக பெற்ற அந்த ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களுக்கு இப்பொழுது மாதந்தோறும்
ஏறத்தாழ 19,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியுடைய அந்த தொகுப்பு தினக்கூலி அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியம் பெறக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏறத்தாழ மாதந்தோறும் 19,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. அவர்களை ஆர்சிஎச் தூய்மை பணியாளர் என்பதிலிருந்து பல்நோக்கு மருத்துவ பணியாளர் என்று அவர்கள் பணி நியமனம் வழங்கியிருக்கிறது. மறுமார பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. முதல் கட்டமாக ஏறத்தாழ 3,500 அந்த ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்கள் முதல் கட்டமாக 927 பணியாளர்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் அவர்களை பல்நோக்கு மருத்துவ பணியாளர் மாற்றி மாவட்ட ஆட்சியரின் தினக்கூலி அடிப்பில் பணி நியமனம் செய்கிறோம் சொல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். அதில் 100 இடங்கள் நிரப்பப்படவில்லை. அந்த 927 பணியிடங்களில் 100 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. அதுக்கு செலக்ஷன் லிஸ்ட் இருக்கு. எனவே அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த 100 இடங்களையும் தெரிவு செய்யப்பட்ட 100 பேருக்கும் உடனடியாக அந்த பணியை வழங்க வேண்டும், அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மிக முக்கியமாக மீதி இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் மீதி இருக்கக்கூடிய ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களுக்கும் படிப்படியாக காலி பணிகள் உருவாகின்ற பொழுது அவர்களுக்கும் அந்த ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு அந்த ஊதிய உயர்வை வழங்கியதன் மூலமாக தூய்மை பணியாளர்களை பல்நோக்கு மருத்துவ பணியாளர் மாற்றியதன் மூலமாக தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காக்கின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு மிளிர்கிறது. எனவே தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அதே போலவே பல இந்த தூய்மை பணியாளர்கள் பல பேர் 60 வயதை கடந்திருக்கின்றார்கள். அவர் தொடர்ந்து அந்த வயதின் காரணமாக 60 வயதுக்கு மேல் பணியாற்ற முடியாது என்ற அந்த காரணத்தின் காரணமாக அவர் தொடர்ந்து பணி செய்ய முடியாது. எனவே அந்த மாதிரி 60 வயதை கடந்தவர்களுக்கு உடனடியாக ஏதேனும் ஒரு சிறப்பு தொகையை வழங்கி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச நிவாரணம் பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏறத்தாழ அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து 1,500 மாதந்தோறும் வாங்கியிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் ஓய்வு பெறுகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த 60 வயதை நிறைந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு நாள் சேவை செய்ததை மதிக்கின்ற வகையில், அதை போற்றுகின்ற வகையில், அதை கௌரவிக்கின்ற வகையில் ஒரு தொகையை அரசாங்கம் அவர்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அது தொடர்பாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு ரூபாய் வழங்கலாம் என்பதை முடிவு செய்து அந்த அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே இந்த கோரிக்கையை நாங்கள் தமிழ்நாடு அரசில் வைத்திருக்கின்றோம். அவர்களும் இதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமாக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் பேசுகின்ற பொழுது அதை அவர் வந்து வரவேற்றார். இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து பரிசீலிக்கிறோம் என்று வாக்குறுதி வழங்கினார். எனவே அந்த அடிப்படையில் அந்த 60 வயதை நிரம்பிய பணியிலிருந்து விலகக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு, அந்த ஆர்சிஐ தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சிறப்பு தொகையை அவர்களுக்கு கையில வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அப்படிலே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி அடிப்படையில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு பணி நிரந்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் அன்றைக்கு எதிர்கட்சியில் இருந்த மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்றார். அவர் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினார். இந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர் மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படுமா என்ற கேள்வியை சட்டமன்றத்தில் எழுப்பினார். அவ்வாறு எழுப்பின்ற பொழுது அன்றைக்கு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே அறிவித்தார். எனவே கடந்த ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக வைத்தது. அந்த கோரிக்கையை ஏற்று இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று சொல்லி அதிமுக அரசு அன்றைக்கு அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் அறிவித்தார்கள். எனவே அது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ரெண்டு கட்சியிலுமே ஆறுகிறாங்க. ரெண்டு கட்சியுமே பணி நிரந்தரம் செய்யுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே இவருடைய இந்த நிலையை புரிந்து கொண்டு பெரும்பாலும் அதில் வந்து பெண்கள் இருக்காங்க, விதவைகள் அதிகமாக இருக்கின்றார்கள், அதுபோல மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே சமூக நிதியை காக்கக்கூடிய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சமூக நிதியை காக்கக்கூடிய வகையில் அந்த ஊழியர்களுக்கும் அந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கும் உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நீதிமன்றங்களும் சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் அவர்கள் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. திமுகவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவோம் என்ற வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்தத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவோம் என்ற வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு
பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தின் மூலமாக எய்ட்ஸ் மற்றும் ஹெச்ஐவி தடுப்பு பணியில் பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அரசு மருத்துவர்களில் பணியாற்றக்கூடிய எய்ட்ஸ் மற்றும் ஹெச்ஐவி தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஆரம்ப சூழலத்தில் பணியாற்றக்கூடிய அந்த எய்ட்ஸ் மற்றும் ஹெச்ஐவி தடுப்பு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு என்பது வழங்கப்படவில்லை. அதில் லேப் டெக்னீஷியன் இருக்காங்க, அதுபோல் ஆற்றுப்படுத்துநர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த லேப் டெக்னீஷியன்களுக்கும் ஆற்றுப்படுத்துநர்களுக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வருகின்ற திங்கட்கிழமை காலை 10 மணி 10:30 அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நாங்கள் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வருகின்ற திங்கட்கிழமை காலை 10:30 அளவில் இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்கான அனுமதியை பெற்றுள்ளோம். எனவே அதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு, அது தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, தமிழ்நாடு அரசு கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம் தான். எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அந்த போராட்டத்திற்கு பிறகு உடனடியாக அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவத்துறை பிரச்சனையில் பல்வேறு பிரச்சனை தீர்ப்பதற்கும், மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கும், அதே போலவே அவர்களுக்கு போதிய ஊதியத்தை நியாயமான முறையில் வழங்குவதற்கும் நிதி ஒதுக்கீடு அவசியம். எனவே அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில் 5% மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான மாநாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 3 மடங்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்யும் என்ற வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக அரசும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 3 மடங்காக அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவத்துறையில் உள்ள பிரச்சனை தீர்க்க முடியும், ஊழியர்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும், அவர்கள் ஊதிய உயர்வும் வழங்க முடியும், பணி நிரந்தரங்களும் செய்ய முடியும். எனவே அந்த அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான அந்த நிதி ஒதுக்கீட்டை 3 மடங்கு உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல ஒன்றிய அரசு தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாத நிலை இருக்கிறது. ஜிடிபியில 1.1% அளவிற்கு தான் ஒதுக்கக்கூடிய நிலை இருக்கிறது, இது போதாது. எனவே ஒன்றிய அரசும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.